எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த யுத்த செய்தியை கேட்ட உடனே இன்னொரு ஒரு ட்விஸ்ட் பாருங்க, அந்த 11 வசனத்தை வாசிங்கமா. இப்பொழுதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமை செய்ய சரிகட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்தி விட வருகிறார்கள். இவங்க போய் சண்டை போட்டாங்களா? யோசபாத் என்ன பண்றாரு பாருங்க, ஆண்டவர்கிட்ட போய் சொல்லிடுறாரு, ஆண்டவரே நீங்க கொடுத்த சுதந்திரத்திலிருந்து அவங்க என்ன செய்யறாங்க, எங்களை துரத்தி. இவன் போய் செய்யல, ஏ எங்களை ஏன் துரத்துற, எங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை உருவாக்குற, இது எங்களுடைய தேசம், இதெல்லாம் ஃபைட்டே பண்ணல. அந்த இடத்துல ஆண்டவர் மேல போட்டுறான். டேய், அதான் யோபு சொல்லுவார் பாத்தீங்களா, என் காரியத்தை உம்மேல் போட்டுக்கொண்டு எனக்காக நீர் பிணைப்படுவீராக, வழக்காடுவீராக. எல்லாரையும் சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஆண்டவர்கிட்டயே விட்டுறான். நீங்க பாருங்க ஆண்டவரே துரத்தி விட வருகிறார்கள், நீங்க பார், கர்த்தர் விட்டுருவாரா? சொல்லுங்க, வாயை திறந்து. உன்னுடைய வீட்டை எவனா அபகரிக்க நினைச்சானா, எவனா பொய் கேஸ் போட்டானா, உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல சும்மா நிக்க வச்சிருக்கானா, ஏசப்பா நாமத்துல சொல்றேன், கர்த்தர் இந்த 10வது நாள்ல இருந்து யுத்தம் பண்ண தொடங்க போறாரு. அவனுக்கு முன்னாடி கதி கலங்க செய்ய போறாரு, பயத்தை கர்த்தர் கொடுக்க போறாரு. உன் காரியம் நீதியா இருந்தால் கர்த்தருடைய யுத்தம் இன்றைக்கு ஜெயிக்க போகிறது.